गुड मॉर्निंग सो नम्ब क्लास फाइवोड इंग्लिश पाक पोरो सो इंग्लिश उंगलोड फर्स्ट लेसन मुडिंजिरुच्चु नम्ब फर्स्ट प्रोस पात्तु मुडिच्चिटोम मैन वर्सेस नेचर अंड अदिल इरुंद ग्रामर पार्ट्सुम पात्तोम सो इप्पा नम्ब एन्ना पाक पोरोम अप्पडिना पोयम उंगलोड फर्स्ट पोयम एन्नना वांटिंग एन आंसर सो इप्पा इंद पोयम ना उंगलुक्कु रीड पण्णिट्टु अंड अदोड मीनिंग सोल्ल पोरेन When the wind blew from the north, my mind came to a halt. My ears listening to the soft whispers of the wind and my skin feeling the soft touch. So, இது வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படினா wind வந்து அதாவது காத்து வந்து north ல இருந்து வந்த உடனே என்னோட mind வந்து stop ஆயிடுச்சு அப்படியே and என்னோட ears வந்து அந்த soft whispersனா ரொம்ப சாஃப்ட்டா பேசுறது ரொம்ப ஸ்லோவா ஸோ அந்த சாஃப்டான விஸ்பர்ஸ் வந்து என் காதில் கேட்டுச்சு அண்ட் வந்து என்னோட ஸ்கின் வந்து ஒரு சாஃப்டான ஒரு டச்சை ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் த ஃபுல் மூன் கிளான்சிங் அட் மீ சீமிங் ஆஸ் எ க்யூட் ஸ்மைல் ஆன் இட்ஸ் ஃபேஸ் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் நார்த்லேருந்து விண்ட் வந்து என்னோட மைண்ட் ஸ்டாப் ஆச்சு அண்ட் என்னோட இயர்ஸ் வந்து அதோட விஸ்பர்ஸை கேட்டுச்சு அண்ட் என்னோட ஸ்கின் வந்து சாஃப்ட் டச்சை ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னேன் நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா இதுக்கப்புறம் உடனே என்னோட அந்த ஃபுல் மூன் வந்து என்னை பார்த்துச்சு கிளான்ஸ்னா டக்குன்னு பார்த்துச்சு அண்ட் அதோட ஃபேஸில் வந்து ஒரு க்யூட் ஸ்மைல் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ மை மைண்ட் வாண்டிங் டு ஆஸ்க் க்வெஷ்சன்ஸ் டு த மூன் இஸ் மை லைஃப் பேன் ஆர் அ போன் ஸோ எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா அந்த மூன் என்னை பார்த்து சிரிச்ச உடனே எனக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து என் மைண்டில் வந்துச்சு என்னோட லைஃப் பேன் ஆர் பூன் அதாவது என்னோட லைஃப் வந்து ரொம்ப மிஸ்ரியாக போகுமா அண்ட் பூன்னா யூஸ்ஃபுல்லாக போகுமா அதாவது என்னோட லைஃப் வந்து ரொம்ப ட்ரபிள்ஸ் அந்த மாதிரி போகுமா இல்லை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகுமா அப்படின்னு எனக்கு க்வெஸ்சன் கேட்க தோணுச்சு அப்போ எனக்கு ஒரு ரிப்ளை வந்தது இட்ஸ் ஆஸ் யூ மேக் யூஸ் ஆஃப் இட்ஸ் with present or past i got that it's as much as the time lasts so enna solluchu and moon appadina nee unoda present and past nee eppadi use panikiriyo ipo irukra present and past vandu nee eppadi use panirndiyo so appadi dhaan unoda life pogum so live your life up to the brim but never ever go beyond the rim so enna solranga na ஸோ அது மூணு என்ன சொல்லுச்சுன்னா உனோட ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் நீ எப்படி பண்ணுறியோ அப்படி தான் உனோட லைஃப் போகும் அண்ட் வந்து உன்னோட லைஃப்பை வந்து பிரம்னா வந்து ஃபுல் அதாவது உன்னோட லைஃப்பை வந்து ஃபுல்லாக வாழு ஆனால் வந்து என்றைக்குமே உன்னோட மார்ஜினை தாண்டி போகாத அதாவது உனக்குன்னு போட்ட கோட்டை நீ எப்போவுமே தாண்டி போகாத உன்னோட லைஃப்பை நீ ஃபுல்லாக வாழு அப்போ தான் உன்னோட பாஸ்ட் ப்ரெசன்ட் வச்சு உன்னோட லைஃப் பேனா போனான்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறாரு ஸோ இந்த மூன் வந்து சொன்ன மாதிரி இந்த ஆத்தர் சொல்கிறாரு ஸோ இந்த போயம் யார் எழுதுனாருன்னா சுராஜ் நாயர் ஸோ வாண்டிங் அண்ட் ஆன்சர் அப்படின்ற போயமை சுராஜ் நாயர் எழுதினாரு இந்த போயம் எதை பார்த்தீங்கன்னா ஒரு விண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்த்லேருந்து ப்ளூ ஆகுது அப்போ என்னோட மைண்ட் ஸ்டாப் ஆகி என்னோட இயர்ஸ் வந்து அந்த சாஃப்டான சவுண்ட் கேட்குது அண்ட் என்னோட ஸ்கின்னும் வந்து ஃபீல் பண்ணுது அந்த டச்சை சாஃப்ட் டச்சை அண்ட் அப்போ என்னோட அந்த ஃபுல் மூன் வந்து என்னை கிளான்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு அண்ட் அது ஃபேஸில் ஒரு க்யூட் ஸ்மைல் இருக்கிறது நான் பார்த்தேன் அப்போ எனக்கு க்வெஸ்சன் கேட்க தோணுச்சு என்னோட லைஃப் பேன் ஆர் போன்னு அப்போ அந்த ரிப்ளை என்னன்னா உன்னோட லைஃப் வந்து உன் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ உன்னோட லைஃப்பை நீ ஃபுல்லாக வாழ ஆனால் வந்து உன்னோட மார்ஜினை நீ என்றைக்குமே தாண்டிடாத ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் போயம் ஸோ இவ்வளோ தான் இந்த போயம் இதுதான் வந்து அந்த ஆத்தர் சொல்ல வர்றாரு ஸோ என்னன்னா உனக்கு கொடுத்துருக்குற உன்னோட பவுண்ட்ரி ஏதோ அதை தாண்டி நீ போகாத ஆனால் உன்னோட லைஃபை என்ஜாய் பண்ணி நீ கம்ப்ளீட்டாக வாழ கற்றுக்கோ அப்படின்னு தான் இந்த ஆத்தர் சொல்கிறாரு ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் போயம் ஸோ உங்களோட போயம் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இங்கே க்ளோசரி கொடுத்துருக்காங்க ஸோ விஸ்பர்னா ஸ்பீக் சாஃப்ட்லி அதாவது விஸ்பர் ஆகுது அந்த விண்டோட சவுண்ட் என்னோட இயர்ஸ்லன்னா அந்த விண்டோட அந்த சவுண்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக என்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னு அர்த்தம் கிளான்சிங்னா மூணு என்ன கிளான்ஸ் பண்ணுச்சுன்னு இருந்தது அந்த போயமில் அதாவது டக்குன்னு குவிக்காக என்னை பார்த்துச்சு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் லுக்கிங் குவிக்லி அட் சம்திங் ஸோ க்யூட்னா அட்ராக்டிவ் ஸோ க்யூட்டாக சிரிச்சதுன்னா ரொம்ப அட்ராக்டிவாக சிரிச்சதுன்னு அர்த்தம் பேன் ஆர் போன் லைஃப் அப்படின்னு இருந்தால் ஸோ பேன்னா மிஸ்ரி போன்னா யூஸ்ஃபுல் பிரிம்னா ஃபுல் ஸோ லைஃப்பாக ஃபுல்லாக வாழன்னு அர்த்தம்
அண்ட் ரிம்னா மார்ஜின். ஸோ என்றைக்குமே அவன் மார்ஜினை தாண்டி போகாதன்னு அர்த்தம். ஸோ இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் போயம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து மற்ற எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் இந்த க்ளோசரியை மட்டும் படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.